வணக்கம் நண்பு சகோதர சகோதரிகளை, எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்கேங்க. நீங்க டிஎன்பிசி குரூப் 8 EO4 எக்ஸாம் படிக்கிறவங்களா இருந்தா பொது தமிழ்ல 100 கேள்விகள் கேட்கிறாங்க. சிலபஸ்ல 52 தலைப்புகள் கொடுத்திருப்பாங்க. இந்த 52 தலைப்புல வெறும் 6 தலைப்பு படிச்சா போதும், இப்ப நடக்கக்கூடிய EO4 எக்ஸாம்ல மினிமம் 16-20 கேள்விகள் உறுதி அப்படின்றதுக்கு 2019 EO3 16 கேள்விகள் இந்த 6 தலைப்புல இருந்து கேட்டிருக்காங்க. 2019 EO4 எக்ஸாம்ல 17 கேள்விகள் இந்த 6 தலைப்புல இருந்து கேட்டிருக்காங்க. அதற்கான ப்ரூஃப் வந்து அழகா ஆன்லைன் டெஸ்டா உங்களுக்கு லிங்கே கொடுத்துட்டு போய் செக் பண்ணி பாத்துங்க. இது எப்படி ஓபன் பண்றதுன்றது நான் சொல்லிடுறேன். முதல்ல அந்த 6 தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தலாம். இந்த 6 தலைப்புகளும் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சிலபஸ் எடுத்துக்கிட்டா பகுதி ஈல தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும், கரெக்டுங்களா? அதில் 21 தலைப்பு கொடுத்துருப்பாங்க, கரெக்டா? அதில் தாங்க 6 டாப்பிக்கை நம்ம பிரிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 13வது டாப்பிக்காக இருக்கும், சரிங்களா? தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்துராமலிங்க தேவர், அம்பேத்கர், காமராசர், மாப்போ சிவஞானம், காயிதே மில்லத், சமூக தொண்டு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் மாப்போ சிவஞானமும் காயிதே மில்லத்தும் புதுசாக சிலபஸில் ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி சிலபஸ்லாம் கிடையாது, சரிங்களா? ஸோ இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக க்வெஸ்சன் இந்த தலைப்புலேருந்து கேட்பாங்க, சரிங்களா? சரி, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2019 EO3 4 கேள்வியும் 19 EO4 5 கேள்வியும் கேட்டிருக்காங்க. அடேங்கப்பா, ஒரே தலைப்பில் 5 கேள்வி சொலையாக அடிச்சிடலாம், இது அழகாக ஒருங்கிணைச்சிருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா 11வது தலைப்பா தேவநேய பாவனர் பாவலர் பெருஞ்சு திறனார்னு கொடுத்துருப்பாங்க. இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அவங்க ரெண்டு பேரும், ஒன்று தேவநேய பாவர்லேருந்து கொஷின் கேட்பாங்க, இல்லைன்னா பாவலர் பெருஞ்சு திறனார்லேருந்து ஒரு கொஷின் கேட்பாங்க. ஆனால் ரெகுலராக கேட்டுட்டு வராங்க. 2019 EO3 ஒரு கொஷினும் 2019 EO4 ஒரு கொஷினும் கேட்டிருக்காங்க. ஸோ இதையும் நம்ம அழகாக ஒருங்கிணைச்சாச்சு. அதுக்கடுத்தது வந்து பார்த்தினா 12வது தலைப்பா ஜீவ்போ வீரமா முனிவர் தமிழ் தொண்டு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ஊவே சாமிநாதர், ராமலிங்க அடிகளார், தாயமானவர், இதெல்லாம் அங்கங்க பொறுக்கி எடுத்திருக்கோம், சரிங்களா? ஆனால் இவங்க ரொம்ப ரெகுலராக க்வெஸ்சன்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. இந்த ஊஎஸ் பத்தி 2022 குரூப் 2 2022 குரூப் 4 யூஎஸ்ஆவில் வந்து ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, ஞாபகம் வச்சுங்க. அதுக்காக தான் என்ன பண்ணியிருக்கேன்னா, புது புக்லையும் பழைய புக்லையும் இருக்கக்கூடிய யூஎஸ்ஆவை ஒருங்கிணைச்சு இந்த PDFல இணைச்சிருக்கேன். ஸோ இது மட்டும் படித்தாவே போதும். சரி, இந்த தலைப்பில் வந்து 2019 EO3 வந்து பார்த்தீங்கன்னா 2 கேள்வியும் EO4 வந்து 3 கேள்வியும் கேட்டிருக்காங்க. ஸோ 2-3 கேள்வி இந்த டாப்பிக்கில் எதிர்பார்க்கலாம். அதுக்கடுத்தது வந்து இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க, அதாவது பாரதியார், பாரதிதாசர், நாமக்கல் கவிஞர், கவிமணி, தேசிய விநாயகம், பிள்ளை நீக்கிட்டாங்க, நான் பிள்ளை வச்சிருக்கேன், சரி ஓகே. ஸோ இவங்க 4 பேர் இல்லாத ஒரு க்வெஸ்சனே இல்லை அப்படின்னே சொல்லிடலாம், அவ்வளோ அவ்வளோ இம்பார்ட்டன்ட். இதில் வந்து 2019 EO3 3 2019 EO4 2 கேள்வியும் கேட்டிருக்காங்க இந்த டாப்பிக்ல இருந்து. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாடல்களும் கேட்குறாங்க, அதனால பாடல்களும் இணைச்சிருக்கேன், இந்த பாரதியார் பற்றி பாரதிதாசன் பற்றிலாம், சரிங்களா? ஸோ அதை பற்றி நம்ம பின்னாடி பார்க்கலாம். அதுக்கடுத்தது மரபு கவிதைன்னு கொடுத்துருப்பாங்க. மரபு கவிதை ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. முடியரசர், வாணிதாசன், சுரதா, கண்ணதாசன், உடுமலை நாராயண கவி, பட்டிக்கோட்டை கல்யாண சுந்தரனார், மருதகாசி, இதில் மருதகாசி மட்டும் தான் நம்ம புது புக்கில் கிடையாது, மீதி எல்லாமே புது புக்கில் இருக்குது, சரிங்களா? தொடர்பான செய்திகள் அடைமொழிகள்னு சொல்லியிருக்காங்க. 19 EO3 வந்து பார்த்தீங்கன்னா 3 19 EO4 2 கேட்டிருக்காங்க. ஸோ 2-3 கேள்வி கேட்கறதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது, ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்தது புது கவிதை ஃபைனலாக வந்தாச்சு. இந்த புது கவிதையில் ஏகப்பட்ட பேர் கொடுத்துருக்காங்க, ஆனால் புத்தகத்தில் நிறைய பேர் இல்லை, அதேமாதிரி நிறைய பேர் கேட்குறதே இல்லை. சரி, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2019 குரூப் 3 EO4 வந்து பார்த்தீங்கன்னா 4 கேள்வியும் EO3 வந்து 3 கேள்வியும் கேட்டிருக்காங்க. ஸோ 3-4 கேள்வி புது கவிதையிலேருந்து கேட்குறாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, இதில் வந்து நூல்வேலி மட்டும் படித்தாவே போதும் புது கவிதைக்கு, வேறு எங்கேயுமே அவங்க கேட்கறதில்ல. இந்த ஒரு எக்ஸாம் இல்லைங்க, டிஎன்பிசி நடந்த அனைத்து எக்ஸாமையும் நம்ம அனலைஸ் பண்ணும் போது புது கவிதையை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப டெப்த்தாலாம் கேட்கறதில்ல. ஜஸ்ட் அதில் இருக்கிற நூல்வேலி படித்தாவே போதும், அதுக்கு தகுந்த மாதிரி தான் நோட்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ ஆகும்போது இந்த 6 தலைப்புக்கு வெறும் 65 பேஜுங்க, 2 hours ரிவிஷன் பண்ணிடலாம். வெறும் 65 பேஜ் நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக 17 இருந்து
20 கேள்வி உறுதினே சொல்லிட முடியும். சரி சார், இந்த நோட்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணலாம் டாக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க. முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி ஆல் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போற வீடியோ உடனுக்குள்ள நோட்டிபிகேஷனா வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, பிடிக்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, டிஸ்லைக் பண்ணிடலாம். சரி, நாங்கள் எங்கிருந்து எடுத்திருக்கேன் முதல்ல அப்படின்றத சொல்றேன், நீங்க போய் செக் பண்ணி கூட பாத்துங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இந்த ஆறு தலைப்புல 6th புக்ல கல்வி கண் திறந்தவர் அப்படின்னு இருக்கும் சாப்டர் தான் இருக்கும், சரிங்களா? அதுல காமராசர் இருக்காரு, அதை எடுத்துட்டேன். அதுக்கு அடுத்தது 7th புக்ல கண்ணியமிக்க தலைவர், சரிங்களா? இந்த 7th புக்குன்னு போது டேம் நீங்க எந்த ஒவ்வொரு இதுலயும் ஒவ்வொரு மாடலா இருக்குதுங்க புக்கு, கரெக்டுங்களா? 2019 2020 எடிஷன்லாம் வெவ்வேறு இருக்குது, ஆனா சாப்டர் கரெக்டா இருக்கு. நீங்க சாப்டர் போய் செக் பண்ணி பாத்துங்க, பேஜ் நம்பர் சொல்றேன், சரிங்களா? சோ கண்ணியமிக்க தலைவர்னு இருக்கும் 7th புக்ல, அதுல காயதே மில்லத் வராரு. அதுக்கு அடுத்தது வந்து 7th புக்ல தேசியம் காத்த செம்மல் பசுமன் ஊ முத்துராமலிங்க தேவர் அப்படின்னு தெளிவாகவே கொடுத்துட்டாங்க, இதை டைரக்டா கொடுத்துருக்காங்க. அடுத்தது 8th புக்ல வந்து சட்டமேதை அம்பேத்கர், ஸோ அம்பேத்கரை பத்தி 8th புக்ல தெளிவா கொடுத்துருக்காங்க. பெரியாரை பத்தி 9th புக்ல பெரியாரின் சிந்தனைகள் அப்படின்ற சாப்டர்ல வராரு, அதுல இருந்து எடுத்து கொடுத்துருக்கோம். அடுத்தது 9th புக்ல வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கோர் புத்தகச்சாலை அண்ணா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா வானொலியில பேசியிருப்பாரு, அந்த உரையாடல் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க சாப்டரா, அதில் அண்ணாவை பற்றி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து 10th புக்கில் சிற்றுகள் ஒளி அப்படின்னு இருக்கும், இதில் வந்து மாப்போ சிவஞானம் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்தது தேவநாய பாவனர் பார்த்தீங்கன்னா 10th புக்கில் தமிழ் சொல்வளம் அப்படின்ற சாப்டரில் வராரு. பெருஞ்சித்தனார் வந்து பார்த்தீங்கன்னா அன்னை மொழியே 10th புக்கில் அன்னை மொழியேன்ற சாப்டரில் வராரு. ஜியு போப் வந்து பார்த்தீங்கன்னா படைப்பாக்க உத்திகள் அப்படின்ற சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா 11th புக்கில் இருக்குது. அதில் மொழியை ஆல்வோம்னு ஒரு இது இருக்கும் டாபிக், அது உள்ள எண்டில் சரிங்களா, அதில் ஜியு போப் பற்றி ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதில் தான் எடுத்து கொடுத்துருக்கோம். USA பற்றி பார்த்தீங்கன்னா 12th வகுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பண்டைய கால பள்ளிக்கூடங்கள் அப்படின்ற சாப்டரில் வராரு. இதே பழைய புக்கில் 6th புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தாத்தா அப்படின்ற சாப்டர்லேயும் இருக்காரு. ஸோ இது ரெண்டுத்தையும் ஒருங்கிணைச்சு தான் இந்த PDF கொடுத்துருக்கேன். ஸோ உவேசா இதை மட்டும் படித்தா போதும், சரிங்களா? ஸோ இதெல்லாம் இந்த ஒரு 3 டாபிக் மட்டும் ஃபைனலாக நாங்கள் எண்டில் கொடுத்துருக்கேன். என்ன டாபிக்லாம் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், வளவலன்னு இருக்குது, ஆனால் கொஷின்ஸ் எக்கச்சக்கமாக கேட்குறாங்க. இதில் பாருங்கள், பாரதியார், பாரதிதாசன், நாமக்கல் கவிஞர், கவிமணி, தேசிய விநாயகம் பிள்ளை தொடர்பான செய்திகள், சிறப்பு தொடர்கள், சிறப்பு பெயர்கள்னு சொல்கிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாரதியார் எங்கெங்கே எடுத்திருக்கேன் அப்படின்றத டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். இப்போ நான் பாரதியார் மட்டும் சொல்கிறேன், மற்றெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. இப்போ பாரதியார் எடுத்துட்டா 6th ஃபர்ஸ்ட் டைமில் வந்து வளர் தமிழ் அப்படின்ற சாப்டரில் வராரு. அதே மாதிரி தமிழ் மொழி வாழ்த்து 8th ஃபர்ஸ்ட் டைமில் இருக்கிற சாப்டர்லையும், 10th புக்கில் காற்றேவா அப்படின்ற சாப்டர்லையும், 11th புக்கில் இதழாளர் பாரதி அப்படின்ற சாப்டர்லேயும் வராங்க. ஸோ இதில் இருந்து மட்டும் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், பாரதியாரை செலக்ட் பண்ணி எடுத்து கொடுத்துருக்கோம் வித் பாடலோடு கொடுத்துருக்கேன். இதே மாதிரி நீங்கள் பாரதிதாசன், அதே மாதிரி நாமக்கல் கவிஞர், கவிமணி, தேசிய விநாயகம் பிள்ளைலாம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மரபு கவிதை எடுத்துக்கிட்டால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மருதகாசி மட்டும்தான் நம்ம புது புக்கில் இல்லை. அதே மாதிரி மருதகாசியில் அடிக்கடி கொஷினும் கேட்கறது இல்லை, பழைய கொஷின்லாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். மற்ற முடியரசு ரொம்ப இம்பார்ட்டன்ட், முடியரசர் வந்து பார்த்தீங்கன்னா 2022 குரூப் 4லேயும் 2022 குரூப் 2லேயுமே முடியரசர் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி வழக்கமாக வாணிதாசன், சுரதா, கண்ணதாசன், உடுமலை நாராயணக்கவி, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாலாம் ரெகுலராக கொஷின்ஸ் கேட்குறவங்க தான், சரிங்களா? இப்போ உடுமலை நாராயண கவி எடுத்துக்கிட்டா 1 அல்ல 2 அல்ல 7th ஃபர்ஸ்ட் டைமில் வராரு. சுரதா எடுத்துக்கிட்டா காடு 7th ஃபர்ஸ்ட் டைமில் இருக்கிற சாப்டர்லையும், இதில் வெற்றி பெற 12th புக்கில் இருக்கிற சாப்டர்லையும் வராரு. அதுக்கப்புறம் கண்ணதாசன் எடுத்துக்கிட்டா மலைப்பொழிவு 7th தேர்ட் டைம்லையும், காலக்கணிதம் அப்படின்ற சாப்டர் 10th புக்லையும், அப்புறம் தமிழாய் எழிவோம் 12th புக்கில் இருக்கும். இதில் ஒரு பாடல் மட்டும் கொடுத்துருப்பாங்க, அதை அழகாக செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். அடுத்தது வாணிதாசன் ஓடை அப்படின்ற சாப்டர் வந்து 8th ஃபர்ஸ்ட் டைமில் இருக்குது. வாணிதாசன் பற்றி அடிக்கடி குஷின் கேட்கத்தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். முடியரசர் வந்து நாளினம் படைத்தவர் 6th செகண்ட் டைமில் வராரு, அந்த சாப்டரில் இருக்கும், செக் பண்ணி பார்த்துங்க. அடுத்தது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் பொறுத்த வரைக்கும் துன்பத்தை வெல்லும் கல்வி 6th செகண்ட் டைமில் வராது, அதையும் பார்த்துங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரிங்களா? அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா புது கவிதை நிறைய இல்லைங்க, சரிங்களா? வழக்கமே நிறைய
கேட்கறதும் இல்லை. இதுல முத்தா, ஈரோடு தமிழ் அன்பன், நா பிச்சை மூர்த்தி, கல்யாண்ஜி, சிசு செல்லப்பா, சிசு செல்லப்பா அப்பப்போ கேட்பாங்க சரிங்களா, அப்துல் ரகுமான், ஈரா மீனாட்சி, சிற்பி, சி மணி, இந்த 9 நபர்கள் தான் நம்ம புத்தகத்தில் இருக்காங்க புது புக்கில். ஸோ இதை மட்டும் படிச்சுங்க. அதுவும் நான் வந்து நூல்வேலி மட்டும் தான் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன், அதை மட்டுமே படித்தாவே போதும். ஸோ இந்த அளவுக்கு ரிவிஷன் பண்ணிங்க இந்த டாப்பிக்கை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை மட்டும் படிச்சுன்னா கன்ஃபார்மாக நமக்கு என்ன பண்ணிடலாம், 16-20 கேள்வி கன்ஃபார்ம்னு பண்ணிடலாம். ஸோ நாளைக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, நாளைக்கு 2 நோட்ஸ் தந்துடுறோம். இதே மாதிரி 20-25 மார்க் வர மாதிரி நோட்ஸ் வந்து 2-2, அதாவது இது ஃபஸ்ட்டு நோட்ஸ் ஓகேங்களா. செகண்ட் நோட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 கேள்விகள் வர மாதிரியும், தேர்ட் நோட்ஸில் ஒரு 25 கேள்விகள் வர மாதிரியும் நாளைக்கு கொடுத்துட்றேன். நாளை மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை காலையில் ஒரு நோட்ஸ் கொடுத்துடலாம். 4 நோட்ஸ் நீங்கள் படிச்சீங்கன்னா கண்டிப்பாக 90 மேலே வாங்கிடலாம். அந்த மாதிரி தான் நோட்ஸை செலக்ட் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். சரி சார், இது எப்படி சார் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கீழே டிஸ்கிரிப்ஷன் வாங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்தீங்கன்னா நம்ம தமிழில் டெஸ்ட் வச்சுட்ருக்கோம். அது வந்து உங்களுக்கு இல்லைனா கூட குரு ஃபோருக்கு இப்போலேருந்தே 110 ஷெட்யூல் போட்டு அதில் டெஸ்ட் வச்சுட்ருக்கோம். ஸோ இன்றைக்கான டெஸ்ட்டுக்கான லிங்க் எல்லாமே அங்கே இருக்கும். மறக்காமல் டெஸ்ட்லாம் எழுதி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சரிங்களா. சரி, அப்படியே கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா 15 செகண்ட் வெயிட் பண்ணீங்கன்னா டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த முறை தமிழில் அதிகப்படியான மார்க் வாங்கிறதுக்கு எங்களால் முடிஞ்ச ஒரு சிறிய உதவி ஓகேங்களா. அடுத்த நோட்ஸை சந்திக்கலாம். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.